நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. நீ நவநீத சோரன் தானே? சுந்தா சுந்தரம் என்ற பெண்மணியின் குடும்பம் காஞ்சி பெரியவர் மீது அளவு கடந்த பக்தி மிக்கது. சுந்தா சுந்தரம் எப்போது வந்தாலும் ஒரு ரோஜா மலர் கொடியை கையில் கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த குடும்பத்தோடு மூதாட்டி ஒருவர் பெரியவரை தரிசனம் செய்வதற்காக சங்கரமடத்திற்கு வந்திருந்தார். அவரது கையில் ஒரு சிறிய சீத்தாப்பழம் இருந்தது. பெரியவருக்கு கொடுக்க எண்ணி கையில் வைத்திருந்தார். மூதாட்டியை கண்ட மடத்து சிஷ்யர் ஒருவர், பாட்டியம்மா, பெரியவா இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டா, வெறுமனே நமஸ்காரம் செய்துட்டு போங்கோ என்று சொல்ல, மிகுந்த வருத்தத்துடன் அவர் தன்னுடைய முந்தானையில் அப்பழத்தை மறைத்து கொண்டார். நீண்ட வரிசையில் நின்றிருந்த மூதாட்டி பெரியவரின் அருகே வந்து சேர்ந்தார். பெரியவரை நமஸ்கரித்தார். அந்த நேரம் வரை மௌனமாக இருந்த பெரியவர் பேசத் தொடங்கினார். நீ எனக்காக கொண்டு வந்த பழத்தை கொடுக்காமே நிற்கிறியே என்றார். ஆச்சரியப்பட்டு போனார் மூதாட்டி. கை கால்கள் கூட நடுங்க தொடங்கின. பாட்டி கொடுத்த சீதாப்பழத்தை விருப்பத்துடன் வாங்கி கொண்டு அவருக்கு ஆசை அளித்து பிரசாதம் வழங்கினார். மற்றொரு நிகழ்ச்சி ஒன்றையும் கேளுங்கள். சந்தானராமன் என்ற அரசு அதிகாரி டில்லியில் மத்திய அரசு பணியில் இருந்தார். வசதிமிக்க அவர் ஒரு முறை பெரியவரை சந்திக்க வந்தார். தன்னை பெரியவரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டார். மௌனமாக விஷயத்தை கேட்ட பெரியவர் சட்டென்று, நீ நவநீத சோரன் தானே என்றார். சிறுவயதில் பெரியவர் நவநீத சோரன் என்று சொன்னதை எண்ணி மகிழ்ந்தார். சந்தனராமன் செல்வந்தரின் ஒரே பிள்ளை. ஆனால் வீட்டில் சாப்பாட்டை தவிர வெளியில் எதுவும் சாப்பிட்டதில்லை. நண்பர்களைப் போல தானும் பலகார பட்சணங்களை சாப்பிட விரும்பிய சந்தானராமன் சிறுவனாக இருந்தபோது அப்பாவின் சட்டையிலிருந்த பணத்தை எடுத்திருக்கிறார். இப்படி நாள்தோறும் தொடர்ந்து நடந்தது. ஒரு நாள் அப்பா கையும் களவுமாக மகனை பிடித்து விட்டார். அத்துடன் மகனின் நடவடிக்கை குறித்து மிகுந்த வேதனையும் அடைந்தார். காஞ்சி மடத்திற்கு அழைத்து வந்து பெரியவரிடம் மகனை பற்றி சொல்லி வருந்தினார். பெரியவர் பலமாக சிரித்துவிட்டு, பகவான் கிருஷ்ணன் கூட சின்ன வயசுல பால் தயிர் வெண்ணெய் திருடுனான். அதுபோல சந்தானராமனும் நவநீத சோரனாகிவிட்டான். ஒன்றும் கவலைப்படாதீர்கள். நிச்சயம் இவன் பின்னாளில் நிதி நிறுவனங்களை கட்டி காப்பாற்றுவான். சிக்கனம் தேவைதான். இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுங்கள். இனி மாதிரியான தவறுகள் நடக்காது என்று ஆறுதல் சொல்லி ஆசி வழங்கினார். சந்தானராமனும் பெரியவரின் வாக்கு போலவே அரசு துறையில் அதிகாரியாக பணியாற்றும் வாய்ப்பு பெற்றார். அந்த நிகழ்ச்சியை மறக்காமல் தனது புனைப்பெயரை மீண்டும் நினைவுபடுத்திய பெரியவரை எண்ணி சந்தானராமன் மிகவும் பரவசப்பட்டார். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.